ஹாய் கைஸ், என் பேர் வச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? நான் இப்போ மாஸ்க் கழட்டிட்டேனா ரொம்ப ரொம்ப கேவலமாக இருப்பேன். ஏன்னா தாடி வந்து நான் அப்படியே ஃபுல்லாக வளர்த்தி வச்சுருக்கேன், போய் மாதிரியும் வெட்டணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 11:15 ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து அப்பார்ட்மெண்ட் கீழே இருக்க வரண்டாவது இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரோட டீட்டெயில் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வேகனார் விஎக்ஸே 2018 மாடல். ஆக்சுவலாக நாங்கள் செகண்ட்ஸில் வாங்கியிருந்தோம். இங்கே இருக்க நிறைய கார் இருக்கும், வரிசையாக பார்த்துருப்பீங்க. இது எல்லா காரும் நம்ம கார் தான், அப்படின்னா தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அதாவது ஒவ்வொருத்தங்காரே நம்ம கார் வந்து அந்த இடத்துல வச்சுருக்கேன். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணால் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம காரோட லைட்டிங் ஆப்ஷன் வந்து வந்துடலாம். லைட்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க, மேலே பார்த்தீங்கன்னா ஹெலஜன் லைட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லைட்டிங்க்கு வந்து ரொம்பவே சூப்பராக நான் சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல வந்து ஹைவேஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய சிட்டிகள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். லைட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக சூப்பரான லைட் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவும் லைட் வைக்கலாம் அந்த இடத்துல, அதுக்கும் நான் வந்து பார்த்துருக்கேன். வந்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பென்ஸுக்குலாம் நம்ம போகும்போதுலாம் வந்து அப்புறம் வந்து எப்படி சொல்கிறதுனா ஆப்போசிட்டில் யாராவது வந்தாங்க வச்சுக்கோங்க, நைட் டைம் ரைட் பண்ணும்போது ஆப்போசிட்டில் யாராவது வந்தாங்கன்னா இந்த லைட் வந்து அந்தளவுக்கு எனக்கு பவர் தெரியல. பட் அதனால் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா லைட் சப்போர்ட் வந்து போட போகிறேன் இந்த இடத்துல. அது வந்து கொஞ்ச நாள் வந்துடும். இப்போதைக்கு இந்த பெரிய லெவலில் ஆல்டர் எதுவும் பண்ணல, நார்மலாக பண்ணியிருக்கு. ஸோ இப்போதைக்கு இருக்கிறது எப்படின்னு டீட்டெயில் பார்ப்போம். பேண்டை மேலே மூவ் பண்ணியாச்சு. 998 cc கொடுக்குற ஒரு இன்ஜின் ஆக்சுவலி இது. இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் செக் பண்ணுற ஒரு இடம். இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம வந்து இங்கே இடத்துல ஒரு ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும், ஓகேங்களா? அந்த ஹோல்ஸில் வந்து செகண்ட் ஹோலில் வந்து நம்ம இன்றைக்கியும் வந்து நம்ம ஆயில் வந்து இருக்கிறவங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த காலத்தில் மட்டும் கிடையாது, எல்லா காலத்துலையுமே இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஆக்சுவலி. நம்ம வந்து செக் பண்ணாமல் நம்ம வந்து லாங் ட்ரைவ் போகும்போது நிறைய டைம் வந்து இன்ஜினில் ப்ராப்ளமாக வர ஒரே ரீசன் வந்து மெயின் ரீசன் இதுதான். ஸோ அதனால் எப்போ போனாலும் அதை நீங்கள் செக் பண்ணிட்டு போங்க. ரொம்ப சிம்பிள் தான், அந்த கீழே ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும், அந்த செகண்ட் ஹோலில் மேலே தாண்டி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஆயில் வச்சுருந்தீங்கன்னா கார் இன்றைக்குமே ரொம்ப ஆயிலுக்கு சேஃப்டியாகவே நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே அதே மாதிரி எங்கேயா போகும்போது ஒரு பாட்டில் தண்ணியை எடுத்து இதுக்குள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு போயிருங்க. வைப்பர் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி தேவைப்படும். ஸோ அதனால் வந்து தண்ணியை ஊற்றிடுங்க. இதில் வந்து நம்ம நிறையா ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் கூட ஒரு ஷாம்பூஸ் மாரிலாம் விற்கிறாங்க, அதெல்லாம் கூட நீங்கள் வாங்கி இதில் வச்சிட்டிங்கன்னா வரும்போது கொஞ்சம் சோப்பு தண்ணி மாரிலாம் கூட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் இங்கே வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது, வெறும் நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள் யாருக்கா தேவைப்படுச்சுன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் பை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது போதும், நம்ம வந்து உள்ளே போய் பார்ப்போம். காரோட பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, ரியரில் பார்த்திங்கன்னா வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு எனக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. ஏன்னா எப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் பிரேக் எடுத்தால் டக்கு நிற்கிது. அந்தளவுக்கு எனக்கு அந்த கார் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் இருக்குது. ரெண்டு வருஷமாக நான் வந்து பர்சனலாக நான் தான் ஓட்டுவேன், யாரும் ஓட்ட மாட்டாங்க. நான் மட்டுமே ஓட்டிகிட்டு இருந்த கார் தான் ஆக்சுவலி. ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் இந்த காரு. ஸோ இந்த காரோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா, மைலேஜ் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த லோக்கல் சிட்டிக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வருதுங்க. 18லேருந்து ஒரு 17லேருந்து 18 கிலோ வரும். இதே நீங்கள் ஹைவேல போகிற மாதிரி தான் தாராளமாக 20 கண்டிப்பாக வரும். நல்லா யூஸ் பண்ணி நல்லா ஓட்டினீங்கன்னா டெஃபினட்டாக 20 வரும். நான் நிறைய டைம் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், பர்சனலாக சொல்கிறேன். எனக்கு இந்த கார் வந்து ஹைவேஸில் சிவகாசிக்கெலாம் போயிட்டு இருந்தேன், சிவகாசி அப்புறம் வந்து மதுரை சென்னை திருச்சிக்கெலாம் போனப்பெல்லாம் கூட இந்த கார் வந்து கரெக்டாக ஒரு 20 mileage வந்துச்சு. நல்லா ஒரு ஷியூராக சொல்லுவேன் நான், 20 mileage இதில் வருது. இப்போ அப்படியே நம்ம காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் ஓனாக காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் நினைக்கிற அளவுலாம் பெரிய லெவலில் இன்டீரியர் இருக்காது. காருக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பண்ண ஒரே ஒரு வேலை பார்த்திங்கன்னா இது சேரிங்கில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சிங்கிள் ஹேண்ட் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஆப்ஷன். இது நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து கார் ஸ்பேர்ஸ் போட்டிருந்தாலும் அந்த வீடியோவில் வந்து அந்த அப்போதைக்கு வாங்கினது. இது சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அழகாக நீட்டாக இருக்கும் இந்த இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா. நெக்ஸ்ட்டு இதுவுமே பார்த்திங்கனாலும் வந்து நான் கோயம்புத்தூர் தான் வாங்கினேன். ஏற்கனவே ஹோம் டூரில் பார்த்துருப்பீங்க, வீட்டில் ஒன்று இருக்கும், காரில் ஒன்று இருந்துச்சு. ஸோ இது வந்து அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டேன், எப்போயே தான் போடுவேன். இது பார்த்திங்கன்னா சேலத்தில் வந்து நான் ஒரு ஆக்சரி ஷாப் வீடியோ போட்டிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா வந்து காரில் வந்து ஃபோன் வைக்கிற மவுண்ட் ஒன்று ஜஸ்ட்டு 49 rupees தான். ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இது அங்கே போய் பை பண்ணியிருந்தேன். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலாக எனக்கு ஃபோன் இந்த இடத்துல வைக்கும்போது நல்லா ஈஸியாக இருக்கும் மேப்லாம் பார்த்து போகும்போது. காரோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா மியூசிக் சிஸ்டம், இது வந்து கார் இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஸ் கேபிள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒன்று ஆப்ஷன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் டிஸ்பிளேயில் வந்து நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ரொம்பவே ஒரு இந்த வேகனர் வச்சிருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா டைம் சேஞ்ச் பண்ணுறது நிறையவே தெரிய மாட்டேங்குது. பட் எனக்குமே பார்த்திங்கன்னா டைம் சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே தெரியாமல் தான் இருந்துச்சு. இப்போ ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலி. பார்த்திங்கன்னா டிஸ்பிளே இருக்குல்ல, டிஸ்பிளே வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இதை மாற்றினோன்னா டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் இங்கே மேலே இதை மாற்றினோன்னா இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ அதனால் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது வேகனார் காரில் வந்து எப்படி டைம் சேஞ்ச் பண்ணுறதுன்னு. ஸோ அதனால் இது ரொம்ப சிம்பிளான விஷயம் சொல்லியிருக்கேன், அப்போ இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க. இந்த காரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து எனக்கு கொஞ்சம் ட்ராப்பேக் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏசி வந்து நம்ம ஃப்ரண்ட்டெல்லாம் இருக்கனால காரோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்பேஸ். அதாவது ஹைட்டாக எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் வந்து நம்ம அழகாக உட்காந்தாலும் தலையெல்லாம் இடிக்காத அளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பின்னாடி உட்காரவங்களுக்கு வந்து ஏசி அந்த அளவுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வருது. எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து நல்லா சூப்பராக வருது. என்னோட சைட் ஆஃப் பாயிண்ட் வியூ என்னன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி என்ன தான் காரை ஸ்டார்ட் பண்ண உடனே ஏசி போட்டால் அந்த கூலிங்னஸ் வரது கொஞ்சம் டைம் ஆகும். பட் இந்த காரில் பின்னாடி ஏசி இல்லாத ஒரே ரீசன்காக பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் ஆகும். பட் இதில் அந்தளவுக்கு கூலிங் வராது. ஸோ என்னோட காரோட ஏசி ட்ராபேக் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான். மேக்ஸிமம் எங்கள் காரில் போகும்போது ஏசி போட மாட்டோம். அப்படியும் மீறி போட்டாலுமே வந்து ரெண்டு பேர் யாராவது உட்காந்து போகிற மாதிரி தான் மட்டும் தான் ஏசி போடுவோம். இதெல்லாம் வந்து ஏசி அவ்வளோக்கா போட மாட்டோம். ஸோ மித்தபடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காரில் நல்லாயிருக்கும். இங்கே ஸ்பேசஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஹைட்டு அதிகமாக இருக்கனால எனக்கு வந்து அந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ்க்காக தான் இந்த வேகனார் எடுத்தது. ஏன்னா ஷிஃப்ட் காரில் கூட எடுக்கலாம் பார்த்தோம். ஷிஃப்ட் காரில் வந்து ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கனால எல்லாம் கீழே குஞ்சு பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகிற மாதிரி தான் எனக்கு லைட்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் ஷிஃப்ட் எடுக்காமல் நாங்கள் வந்து வேகனார் எடுத்திருந்தோம். வேகனாரில் பார்த்தீங்கன்னா ஹைட் வைஸுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் கம்ஃபர்ட் வைஸ் செம்மையாக இருக்குது. காரோட பிக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஜஸ்ட் இப்போ நான் வந்து லாக்டவுன் டைம்னால வெளியே எங்கேயும் எடுத்து ஓட்டிட்டுலாம் ரிவ்யூ பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கே பண்ணேன். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏரியாக்குள்ளே மொட்டை சும்மா ஜஸ்ட் ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கார் வந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் அதுவும் சீக்கிரமாக காரும் டேமேஜ் ஆயிரும். அதனால் வந்து எனக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு ரவுண்டு மட்டும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா வச்சிருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா காரோட பிக்கப்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து கார் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு டான் பண்ண போதும் செம்மையாக பிக்கப் ஆயிடுது. காரோட பிக்கப் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வண்டி. அப்புறம் முக்கியவாச்சு பார்த்தீங்கன்னா டிக்கியோட ஸ்பேஸ்லாம் இருக்குது. நான் காட்டுற மாதிரி டிக்கி ஸ்பேஸ் காட்டுற மாதிரி நல்லாயிருக்கும். காரோட டிக்கி ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பேஷியஸான ஒரு டிக்கி தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன கிளாத் வச்சு வெளிச்செல்லாம். இதை பார்த்தீங்கனாலுமே இந்த இடத்துல மேலே தான் வெளியே போகிற மாதிரி இருந்தால் சின்ன சின்ன சாமான் இந்த இடத்துல ஹேண்ட் பேக் லைட் அந்த பொம்மைலாம் கூட இங்கே வைக்கணும் வச்சுக்கலாம். அப்புறம் இதை அப்படியே மேலே தூக்கிக்கலாம். தூக்கிட்டால் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஒரு டிக்கி இருக்குது. இதே நம்ம வந்து எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் நமக்கு வந்து டிக்கி ஸ்பேஸ் இருக்கும். காரோட ஸ்டெப்னி ஒன்று இருக்குது, ப்ளஸ் காருக்கான ஆக்சரீஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் சும்மா ஜஸ்ட்டு. அப்புறம் இது வந்து சும்மா ஒரு எப்படி சொல்கிறது சும்மா சும்மா ஜஸ்ட் இப்படி இதெல்லாம் இதுமாரி இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்று. அப்புறம் காரோட ஆக்சரீஸ் எல்லாமே மோஸ்ட்லி இங்கே இருக்குது. ஏற்கனவே ஒரு வைப்பர் உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் இன்னொரு வைப்பர் போட்டுருக்குது. அப்புறம் காரோட ஜாக்கி சிஸ்டம் அப்புறம் வந்து நிறையா அந்த ஆக்சரீஸ் எல்லாமே இங்கே இடத்துல இருக்குது உடஞ்சிருச்சுன்னா. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா காரோட வேக்ஸு. ஸோ காரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இது வேக்ஸ் வந்து சின்ன இடத்துல அப்ளை பண்ணிட்டு போகலாம். புது கார் மாதிரி பல 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 பலன் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு வாங்கின அந்த ஒரு ஆப்ஷன் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினது. எக்ஸிபிஷனில் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணும்போது தண்ணியில் ரஃப் பண்ணி வாஷ் பண்ண நல்லா இருக்கும்னாங்க. பட் இது வந்து சுத்தமாக யூஸ் இல்லை, ஒர்த்தே இல்லை இது. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக. அதனால் வாங்கினது வந்து அப்படியே தூக்கி சும்மா போட்டாச்சு. ஸோ அதனால் இது வேஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே இதை வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இதை இப்படி இப்படி தள்ளி இப்படி தள்ளிட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இதை ரிமூவ் பண்ணிடலாம். இது ரிமூவ் பண்ணிட்டா இன்னுமே ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே மேலே 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 பேக் வச்சு நல்லா எழுத்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் அதை பற்றி ஒரே கிடையாது. டிக்கி இப்போ பொறுத்தவரைக்கும் ஸ்பேசஸ் நல்லாவே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டிக்கி ஸ்பேஸ். இந்த ஒரு ஹால் படுத்துக்கலாம் போல இருக்குது இந்த இடத்துல. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வேகனார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போட்டிருக்காங்க. மேலே அவங்க சுசுக்கி லோகோ இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாடல் சுசுக்கின்னு சொல்லிட்டு அவங்க பிராண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல காரோட மாடல் VXI. ஸோ அது இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து பேக் லைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா டிக்கெட் பாக்கெட் செயனோட யூடியூப்போட சின்னதாக ஸ்டிக்கர் நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஆர்வத்தில் பண்ணிட்டேன். பட் இதெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் ரீகரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி வைக்கணும். அப்புறம் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பேர் ஏத்தாருக்கா ஆல் டயரும் பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர் தான் போட்டுருக்கோம். பெட்ரோலோட கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 35 லிட்டர்ஸ் இருக்குது. காரோட சீட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து என்ன தான் எவ்வளோ லாங் போனாலும் எனக்கு வந்து அந்த எப்படி சொல்கிற லாங் ரொம்ப தூரம் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்து ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து எனக்கு ரொம்பவே ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து அவ்வளோக்கா வந்து டயர்னஸே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து சிவகாசி வரைக்கும் நான் போயிருந்தேன். போன தீபாவளிக்கு வந்து கிராக்கர்ஸ் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக சிவகாசி வரைக்கும் போயிருந்தேன். அப்போயே பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணவே டேரெக்டாக இங்கே ஆரம்பித்தோம். டேரெக்டாக சிவகாசிக்கு தான் போனோம். சென்ட்ரில் ஒரே இடத்துல மட்டும் தான் பிரேக் ஆகும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக தான். நான் இப்போ யூஸ் பண்ணுற அந்த மைக்கோட ரிவ்யூ எடுக்கிறதுக்காக தான் வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணேன். பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்கள் காரை வண்டியை ஸ்டாப் பண்ணவே இல்லை. வரும்போதுலாம் அப்படியே சொல்லுன்னு வந்துட்டோம். பர்சனலாக எனக்கு வந்து சீட்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் கார்னால் இதுதான். 2018 மாடலில் வந்து நான் ஜஸ்ட் நாங்கள் ஒரு ஒரே வருஷம் ஓடி யூஸ் பண்ணியிருப்பாங்க போயிருக்கு. நாங்கள் அப்படியே வந்து பேங்க்கில் சேஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து சீஸ் பண்ணி நாங்கள் எடுத்துட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த காரு.
இனிமேல் பார்த்தீங்கன்னா காரில் வந்து ஆல்டர் பண்ணுறது நிறைய இடம் இருக்குது, பாருங்கள் ஃபுல்லாக டஸ்ட் ஆயிடுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் மேட்டு போடணும், நூடுல்ஸ் மேட்டு போட்டு கீழே லைட்டிங்லாம் வச்சா இன்னும் செம்மையாக இருக்கும். இதை அப்படி கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வெளியே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் சாங்கு, அப்புறம் வந்து இளையராஜா சாங்குன்னு சொல்லிட்டு நிறைய விதமான சாங்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். கீழே அப்படி ஓப்பன் பண்ணிங்களா, ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல வந்து காருக்கான முக்கியமான அந்த ஆர்சி புக்கு லைசன்ஸ் அதெல்லாம் முக்கியமாக வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து அப்பப்போ வாங்கினது, அதெல்லாம் அப்படி இருக்குது. இது ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கினது, பட் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை, வந்து ஒட்டினா படக்கு படக்கு கீழே விழுந்துருது. ஸோ அதனால் வந்து இது யூஸ் பண்ணவே இல்லை, சும்மா போட்டாச்சு. அப்புறம் இங்கே ஒருத்தர் ஹனுமன் ஒருத்தர் இருக்கிறாரு, ஸ்ரீவல்லிபுத்தூரில் பார்த்திங்கன்னா ஆண்டாள் வாங்கினா. ஸோ அதனால் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆஞ்சநேயர் தான் வந்து இந்த இடத்துல இருந்தார். ஸோ அதனால் ஆஞ்சநேயருக்கு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்கார வச்சாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சீக்ரெட் ஹோல்டர்ஸ் மாரி இந்த இடத்துல நம்ம லைசன்ஸு அந்தமாரி கார்டெல்லாம் இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த இடம் ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஆப்ஷனு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம அப்படியே வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், இதெல்லாம் அப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம், அப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இந்த இடத்துல வந்து வாட்டர் பாட்டிலாம் அப்படி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 5 ஸ்பீடு மேனுவல் கீர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த இடத்துல ஒரு ரிவர்ஸ், இது வந்து 5th கீர் வரைக்கும் வரைக்கும் போட்டுக்கலாம். கீர் பாக்ஸ் நல்லாயிருக்கும். டிரைவர் சீட்லேருந்து மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. 4 விண்டோஸை வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மிரர் அட்ஜஸ்டபிளுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்ட்ரல் லாக் சிஸ்டம், இந்த இடத்துல ஆஃப் பண்ணிட்டா வேறு யாராலையும் விண்டோஸை வந்து க்ளோஸ் பண்ணவோ ஓப்பன் பண்ணவோ முடியாது. ஸோ இது ஒரு ஆப்ஷன் இந்த சென்ட்ரல் லாக் சிஸ்டம் விண்டோவுக்கு. ஸோ பேக்கில் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சில்ட்ரன் லாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து இப்படி லாக் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், முக்கியமாக இங்கேயும் இருக்குது அந்த டோர்லேயும் இருக்குது. சின்ன பசங்களாம் வந்து உட்காரும் போது திடீர்னு டோர் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ இது சில்ட்ரன் லாக் போட்டால் வந்து நம்மளால் வெளியிருந்து ஓப்பன் பண்ண முடியும், ஆனால் அட் தி சேம் டைம் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகாது. ஸோ இது ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க யாராவது இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஏரியாக்குள்ளேயே ரவுண்டு போய்க்கலாம். சீட் பெல்ட் போடாச்சு. ஸோ பர்ஃபெக்டாக நான் கிளம்பலாம். இந்த கார் பார்த்தீங்கன்னா பிக்கப்லாம் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் சீட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் சீட்டிங் தான். பின்னாடி இருக்க ஹெட்ரெஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம், இங்கேயும் சரி இங்கேயும் சரி. பின்னாடி ரெண்டுக்கும் பண்ணிக்கலாம், 4 சீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட்லாம் கூட அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா காரில் வந்து எத்தனை பேர் வந்து சீட்டிங், எத்தனை பேர் வந்து உட்காந்து போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சி பார்த்தோம் நாங்கள் ஃபேமிலியில் ஒரு 5 பேர் தாராளமாக போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா ரொம்பவே லீனாலாம் இருந்தாங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க பின்னாடி நான் 3 பேர் தாராளமாக சீட்டிங் உட்காந்து போகலாம். ரொம்ப ஃபேட்டாக இருந்தாங்கன்னா வேணால் உட்காரதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பின்னாடி 3 பேர் தாராளமாக உட்காந்து போகலாம், ஃப்ரெண்டில் 2 பேர் உட்காந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. மொத்தம் 5 பேர் அழகாக அந்த காரில் வந்து போகலாம், பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள். எந்த எந்த விஷயம் திங்க் பண்ணாலும் சரி, பாசிட்டிவ்னஸ் நீங்கள் கொண்டு வந்து எடுத்தீங்கனாலே உங்கள் எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை ஆக்சுவலி தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் கண்டிப்பாக நடக்க போகுது. நம்ம என்ன ஒரு விஷயத்தை நினச்சிட்டு நம்ம இது பண்ண போகிறோம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடுவீங்க. உச்சி போகணும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு அந்த விஷயத்தை நம்ம செயல்படுத்தோம்னா கண்டிப்பாக வந்து அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸாக நடக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாரும் பாசிட்டிவ்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நானும் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, அந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாரும் கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க, சானிடைஸ் யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு லெவல் சந்திப்போம். பாய்.